ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்கிற ஒரு டல் லேக்கை வந்து கவர் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த டல் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட் ஹவுஸ்லோட ஸ்டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பேசுகிற இடமே ஒரு போட் ஹவுஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் வந்து இந்த டல் லேக்கில் வந்து ஆல்ரெடி பேசி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த போட் ஸ்டே நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த போட் ஸ்டே வந்து இதோட வியூ எப்படி இருக்குது, அண்ட் இதுக்குள்ளே எப்படி இருக்குது, என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த வீட்டில் குயிக்காக நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ லைக் நம்ம எடுத்துருக்கிறது இந்த நியூ மார்னிங் ஸ்டாரோட போட் ஹவுஸ் தான். இந்த போட் ஹவுஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். திஸ் இஸ் அ பாத்வே. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட போட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ கீழே எப்பவுமே பார்த்து கேர்ஃபுல் நடக்கணும், ஜம்ப் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. எஸ், ஸோ உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இங்கே அது ஃப்ளார்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட அந்த ஒரு டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா கேன் ஏபிள் டு சீ ரைட். ஸோ இப்போ உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, ஸோ இந்த போட்டோஸோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தே ஹாவ் சோஃபாஸ். நார்மலாக இங்கே வந்து ஐ திங்க் ஒரு 10-12 பேர் மேலே அக்காமடேட் பண்ணலாம். சோஃபாஸும் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இங்கே அவங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால தி ஹாவ் அ சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டிங் சிஸ்டம் கோல்ட்னஸ்க்காக வச்சுருக்காங்க. தென் இஃப் யூ கோ இன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தி ஹாவ் அ டைனிங் டேபிள். ஸோ ஃபுட்ஸும் வந்து இங்கேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தி ஹாவ் அ டேபிள் ஓவையோ. ஸோ உங்களுக்கு என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு லான்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்து வி கேன் ஏபிள் டு சிட் அண்ட் சிட் சாட். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சன் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா, ஐ மீன் டைனிங் ஏரியா வந்தீங்கன்னா அவங்களையும் வந்து குக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே குக்கிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு ஒரு போட் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2-3 ரூம்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போட் ஹவுஸில் வந்து 2 ரூம்ஸ் இருக்குது. ஓ, ஐல் ஷோ யூ தட் ரூம்ஸ் ஆஸ் வெல். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ எஸ், ஸோ இது ஒரு ரூம் இருக்குது, அப்படியே கெஸ்ட் இருக்காங்க. நம்ம ரூம் இங்கே போனீங்க அப்படின்னா எஸ். ஸோ அகைன் இங்கே வந்தோடனே இங்கே ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது. அது இல்லாமல் வந்து யூ ஹாவ் அ பெட் ஓவர் ஹியர் ப்ளஸ் அவர் மிரர்ஸ் அண்ட் டிவிஸ் அண்ட் ஹீட்டிங் சிஸ்டம் வித் ஏசி. நார்மலாக வந்து உங்களுக்கு இங்கே யூ ஹாவ் அ டீசன்ட் ரூம். ரொம்ப வந்து காஸ்ட்லி ரூம்னு சொல்ல மாட்டேன், பட் வெரி டீசன்ட் ரூம் வித் ப்ராப்பர் மேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. சென்ட்ரலைஸ் ஹீட்டிங் சிஸ்டமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஏசியும் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஹீட்டிங். அண்ட் தென் யூ ஹாவ் அ டீசன்ட் ரெஸ்ட் ரூம். ஏபிள் டு சீ யூ ஹாவ் அ ஹீட் ஓவர் ஹியர், லிட்ரி பேஷன் அண்ட் பாத் பண்ணுறதுக்குள்ள இடம். இதுதாங்க காஷ்மீர் ஸ்ரீநகர் டல் லேக் கிட்ட இருக்கிற போட் ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய போட் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 போட் ஹவுஸ் இல்லை மேலேயே இருக்கும், 1500 போட் ஹவுஸ் கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா இதுதான் லொக்கேஷன் இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரைஸிங் டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் கிளாரிஃபை த டவுட்ஸ். இதுக்கு அடுத்த வீடியோவில் வில் சி யூ லேட்டர். டேக் கேர், பை பை.